हाय फ्रेंड्स, इत सारा कृष्णा अकाडमी। नाम इनकी 6th हिस्ट्री न्यू बुक सेकंड टर्म सेकंड टर्म फर्स्ट यूनिट पातीटको। फर्स्ट यूनिट इनके नाम पाकपो पार्ट टू। पार्ट वन समण मतते पत्ती पातम, पार्ट टू बौद्ध मतते पत्ती पाकपो। सेकंड यूनिट फर्स्ट लेसन इतना वह कड़सी पार्ट। இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப கௌதம புத்தரை பத்தி பார்க்கலாம். பௌத்த மதத்தை நிறுவனது கௌதம புத்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர். மகாவீரர் மாதிரி இவரும் வந்து ஒரு சத்திரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், இளவரசர் தான். இவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப சாக்கிய அரசு வம்சத்துல பிறந்தவர். சித்தாந்த 7 வயசு இருக்கும் பொழுது அவங்க அம்மா இறந்துறாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து வளர்த்தது எல்லாமே அவங்களுடைய சித்தி கௌதம அவங்க தான். 4 பேரும் காட்சிகள். இவர் வந்து இளவரசா இருக்கும் பொழுது தன்னுடைய 29வது வயசுல 4 துயரம் இருந்த காட்சிகளை பாக்குறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முதியவரை பாக்குறாரு, ரொம்ப வயசானவர் அவரு. அவரால் முடியல, எந்த வேலையும் செஞ்சுக்க முடியல. அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆளை வந்து பாக்குறாரு. அடுத்து ஒரு நோயாளியை பாக்குறாங்க. அந்த நோயாளியை வந்து குணப்படுத்தவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு நோயாளியை பாக்குறாரு. அடுத்து அவர் பாக்குறது உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து அழுதுட்டு ஒரு ஒரு சடலம், ஒரு இறந்த ஒருவருடைய உடல் இருக்கு, அந்த உடலை இடுகாட்டுக்கு கொண்டு போறத பாக்குறாரு. அதுக்கடுத்து ஒரு துறவிய பாக்குறாரு. இந்த ஒரு 4 காட்சிகளை வந்து அவர் வந்து வெளியில உலாவிட்டு வரும்பொழுது பாக்குற 4 காட்சிகள் அது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். அவரை பத்தி சொல்லிருக்கு, சித்தார்த்தரை பத்தி, புத்தரை பத்தி சொல்லிருக்கு. இவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா. பிறப்பு வந்து லும்பினி தோட்டத்துல பிறக்கிறாரு புத்தரு. அந்த லும்பினி தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு நேபாளம்ல இருக்கு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் புத்தருடைய பேரண்ட்ஸ் சுத்தோதனா மாயாதேவி. இவங்களுடைய இறப்பு எந்த இடத்துல அவர் இறந்துறாரு அப்படின்னா குஷி நகரம் அப்படிங்கிற இடத்துல இறந்துறாரு. அந்த குஷி நகரம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஞானமடைதல். புத்தர் வந்து ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு அர்த்தம். புத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு அர்த்தம். மனித வாழ்க்கையே துன்பங்கள் இருந்தது, இந்த துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் புத்தர். தன்னுடைய 29 வயசுல அரண்மனையை விட்டு வெளியில போயிட்டுறாரு. அவரு 6 வருஷம் தவம் இருக்கிறாரு. அதாவது உண்மையை தேடி ஞானம் அடையறதுக்காக 6 வருஷம் தவம் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னையே வருத்திக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த 6 வருஷ காலமே வந்து அவருக்கு சரியான தூக்கம் கிடையாது, பசியினால அந்த தவ பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அதை எல்லாமே விட்டுடுறாரு. கயாவுக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு அரச மரத்தடியில அமர்ந்து ஒரு ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்றாரு. அவ்வாறு தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய 49வது நாள்ல ஞானம் பெற்றாரு. முதல்ல 6 வருஷம் கடுமையான தவம் இருந்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கயாவுக்கு பக்கத்துல இருக்கிற போதி மரத்தடியில என்ன பண்றாரு, 49 நாள் அமைந்த உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஞானம் கிடைச்சது. சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு துறவி அப்படிங்கறதுனால இவரை வந்து சாக்கிய முனி அப்படின்னு சொல்லப்படுறாரு. புத்தர் அப்படின்னால ஒண்ணுதான், சாக்கிய முனி அப்படின்னாலும் ஒண்ணுதான். வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கிற சாரநாத் அப்படிங்கிற இடத்துல மான் பூங்கால புத்தர் தன்னுடைய முதல் போதனை நடத்துறாரு. புத்தர் தன்னுடைய முதல் போதனை எங்க நடத்துறாரு, வாரணாசி பக்கத்துல இருக்கிற சாரநாத்ல நடத்துறாரு. அது வந்து மான் பூங்கா. இது இவர் வந்து நடத்துற அந்த சொற்பொழிவுக்கு, முதல் சொற்பொழிவுக்கு என்ன பேர் அப்படின்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இப்படி என்ன, உண்மையை நகர்த்துதல், அதாவது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்னு பேரு. புத்தருடைய 4 பேருண்மைகள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்க்கைய துன்பமும் துயரமும் நிறைஞ்சதுதான். எப்பவுமே வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாமே ருட்டீனா ஒவ்வொருத்தரோட லைஃப்ல நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஆசையே துன்பங்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆசையை நம்ம விட்டுட்டோம்னா துன்பங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம்.
சரியான பாதையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா என் வழி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அடுத்து புத்தருடைய என் வழிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, அடுத்து நல்ல செயல், நல் வாழ்க்கை, நல் முயற்சி, நல் அறிவு, நல் தியானம், இது எல்லாமே வந்து புத்தருடைய என் வழிகள். புத்தருடைய போதனைகள் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, எல்லாருமே வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது மக்கள் பயன்படுத்தின மொழியிலேயே வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பற்றிய போதனைகளாக அவர் இருந்ததுனால நிறைய பேர் வந்து இவருடைய போதனைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க. புத்தருடைய போதனைகள் என்ன அப்படின்னா தம்மா, இவருடைய போதனைகள் வந்து தம்மா அப்படின்னு சொல்லப்படுது. கர்ம கோட்பாட்டை புத்தர் வந்து ஏத்துக்கிறாரு. ஒருத்தருடைய செயல்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில அவருடைய குவாலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுது. அவன் வந்து நல்ல செயல்களை செஞ்சா அவனை எல்லாருமே நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட செயல்களை செஞ்சான்னா அவன் வந்து எல்லாருமே அவனை வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருடைய செயல்கள் தான் அவனுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுது. புத்தர் கடவுளுடைய இருப்பை வந்து ஏத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, ஆனா பிரபஞ்ச விதிகளை வந்து புத்தர் நம்பினாரு. நிர்வாண நிலை அடையிறது தான் வாழ்க்கையுடைய இறுதி நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து வலியுறுத்துறாரு. புத்தர் வந்து அஹிம்சை வலியுறுத்துறாரு. ஜாதி படுநிலை வந்து புத்தர் நிராகரிக்கிறாரு. வாழ்க்கை சக்கரத்துல உலக பத்தின புத்தருடைய பார்வை வந்து பிரதிபலிக்குது. பௌத்த சங்கங்களை பத்தி பார்க்கலாம். புத்தர் தன்னுடைய கருத்துக்களை பரப்பறதுக்காக சங்கம் வந்து நிறுவுறாரு. அதுல உறுப்பினர்களாக இருக்கிறவங்க பிக்ஷுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிக்ஷுக்கள் யாரு அப்படின்னா புத்தருடைய சங்கத்தில் இருக்கிற துறவிகள் தான் வந்து புத்த பிக்ஷுக்கள், உறுப்பினர்கள் தான் புத்த பிக்ஷுக்கள் அப்படிங்கிறது. இவர்கள் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த புத்த பிக்ஷுக்கள் வந்து வாழ்றாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். சைத்தியம் பத்தி சொல்லியிருக்காங்க. சைத்தியம் அப்படின்னா என்னன்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் தான் வந்து சைத்தியம் அப்படிங்கிறது. சைத்தியம் அப்படின்னா என்னன்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் தான் சைத்தியம் அப்படின்றது. விகாரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழ்கின்ற இடங்கள் தான் விகாரங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஸ்தூபி, புத்தருடைய உடல் உறுப்புகளுடைய எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட கட்டடம் தான் வந்து ஸ்தூபி அப்படிங்கிறது. அடுத்து பௌத்த பிரிவுகள் பத்தி பார்க்கலாம். பௌத்த பிரிவுகள் வந்து ரெண்டு வகையா பிரிஞ்சது, ஈனயானம் ஒண்ணு, மகாயானம் ஒண்ணு. ஈனயானம் அப்படிங்கிறது என்னன்னா புத்தருடைய சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டாங்க, அவருடைய கருத்துக்கள் தான் வந்து நினைச்சு வணங்கினாங்க. ஈனயான சமயத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஈனயான பிரிவை சேர்ந்தவங்க தனி மனிதர்கள் முக்தி அடைகிறது தான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு நம்பினாங்க ஈனயானத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பிராகிருத மொழியை ஃபாலோ பண்ணாங்க. ஈனயான சமயத்தை ஃபாலோ அதாவது பின்பற்றுறவங்க பிராகிருத மொழியை வந்து பயன்படுத்துறாங்க. ஈனயானம் வந்து தேரவாதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஈனயானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேரவாதம். அடுத்து மகாயானத்தை பத்தி பார்க்கலாம். புத்தருடைய உருவங்களை வந்து வணங்குறாங்க மகாயானத்தை சேர்ந்தவங்க. விரிவான சடங்குகளை வந்து ஃபாலோ பண்றாங்க. அனைத்து உயிரினங்களுமே முக்தி பெறுவது தான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகாயானத்தை ஃபாலோ பண்றவங்க நம்பினாங்க. சமஸ்கிருத மொழியை பயன்படுத்துறாங்க. ஈனயானத்தை வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்துறாங்க. இவங்க வந்து சமஸ்கிருத மொழியை பயன்படுத்துறாங்க. இந்திய பிரிவு, இந்த பிரிவு மத்திய ஆசியா எங்கெல்லாம் பரவிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்திய ஆசியா, இலங்கை, பர்மா, நேபாள், திபெத், சீனா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து பரவுது. இந்த நாடுகள்ல மத்தியம வழி ஏத்துக்கிறாங்க. பௌத்தம் பரவறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புத்தருடைய போதனைகள் வந்து ரொம்ப எளிமையா இருந்தது, எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா சமண மதத்துடைய போதனைகள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆடையா இல்லாம தன்னையே வந்து வருத்திக்கிற ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. விரிவான மத சடங்குகளை பௌத்தம் நிராகரிக்குது. அது மட்டும் இல்லாம பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்தணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு இருந்தது. அதுல வந்து இதுல இந்த பௌத்தத்துல கிடையாது.
மக்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. புத்தருடைய கருத்துக்களை பரப்புறதுல பௌத்த சங்கங்கள் முக்கியமான பங்கு இருந்தது. அந்த சங்கங்கள் இருந்ததுனால அந்த சங்கத்தின் மூலமாக பௌத்த மதத்தை நிறைய இடங்களுக்கு பரப்புறாங்க. அசோகர், கனிஷ்கர், அர்ஷர் இவங்க எல்லாருமே பௌத்தத்துக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அதனால சீக்கிரமா பௌத்த மதம் பரவ ஆரம்பிக்குது. பௌத்த விகாரங்கள் அல்லது மடாலயங்கள் ஒரு சிறந்த கல்வி மையங்களாக இருந்தது. அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கூட கொடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து நாலந்தா அப்படிங்கிறது. அங்க சீன யாத்திரிகர் யுவாங் சுவாங் பல வருஷம் தங்கி படிச்சாரு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். சுவர் ஓவியங்களை பத்தி இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சுவர் ஓவியங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது மகாராஷ்டிரால இருக்கிற அவுரங்காபாத் இருக்கிற அஜந்தா குகைகள் தான். இந்த குகைகள்ல மேற்கூரையில வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் எதை பிரதிபலிக்குது அப்படின்னா ஜாதக கதைகளை பத்தி சொல்லுது. இடைவழி, இடைவழி அப்படிங்கிறது நடுவு நிலைமை வழி அப்படிங்கிறது. உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்று இல்லாம அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொள்ளாம இருக்கிறது தான் இடைவழி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து சமணம் பௌத்தம், இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்துடலாம். மகாவீரர் புத்தர் ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். புத்தரும் அரசர் தான், மகாவீரர் அரசர் தான். இருந்தாலும் அவங்களுடைய அரச குடும்ப உரிமைகளை வந்து நிராகரிச்சுட்டு ரெண்டு பேருமே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவங்க தான் புத்தரும் மகாவீரர் ரெண்டு பேருமே. இது அடுத்து வந்து வேதங்களுடைய ஆதிக்கத்தை ரெண்டு பேருமே மறுக்கிறாங்க. வேதங்கள் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால அந்த வேதத்தை வந்து ரெண்டு பேருமே எதிர்க்கிறாங்க. மக்கள் பேசிய மொழிகளையும் வந்து போதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேசுற மொழியில நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அது ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக அவங்க பேசின மொழியிலேயே வந்து இவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. அனைத்து ஜாதிகளையுமே பெண்களையும் சீடர்களாக ஏத்துக்கிறாங்க. எல்லா ஜாதிகள் இருக்கிற பெண்களை கூட சீடர்களா இவங்க ஏத்துக்கிறாங்க. ரத்த பலிகளை வந்து எதிர்க்கிறாங்க. பலி கொடுத்துதான் கடவுளை அடையணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கறத ரெண்டு பேருமே எதிர்க்கிறாங்க. கர்மா கோட்பாட்டை ஏத்துக்கிறாங்க. புத்தர் மகாவீரர் ரெண்டு பேருமே கர்மால வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. மத சடங்குகளை நடத்துறதுனால முக்தி அடைய முடியும் அப்படிங்கறதுக்கு மாறான சரியான நடத்தை வந்து நம்மளுடைய பிஹேவியர்ஸ்னாலதான் நம்ம வந்து முக்தி அடைய முடியுமே ஒழிய நமக்கு வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண கடவுள் அடைய முடியும் அப்படிங்கறத மறுக்கிறாங்க. அது அதை விட நம்மளுடைய டிசிப்ளின் இருந்தாலும் நம்ம வந்து கடவுள் அடையலாம், கடவுளும் வந்து நமக்கு கருணை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் மகாவீரர் ரெண்டு பேருமே நம்பினாங்க. அடுத்து வேற்றுமதம், சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் இடையில இருக்கிற வேற்றுமைகள் என்ன அப்படின்னு பத்தி பாக்கலாம். சமணம் வந்து தீவிரமான திருவரத்தை ஃபாலோ பண்ணுது. ஆனா பௌத்தம் வந்து இடைப்பட்ட வழியை ஃபாலோ பண்ணுது. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பௌத்தத்துல கிடையாது. ஆனா சமணத்துல தீவிரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இந்தியால மட்டும்தான் சமணம் பரவிச்சு. ஆனா உலகத்துல பல பகுதிகளில் பௌத்தம் பரவுது. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னா அசோகரும் கனிஷ்கரும் உலக அளவுல பௌத்தத்தை பரப்புனாங்க. அடுத்து கடவுள் இருக்கிறதாக சமணம் நம்பல. ஆனா பௌத்தம் வந்து அனாத்மா, எல்லையற்ற ஆன்மா, அனித்யா, நிலையாமை இதைய கருத்துக்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஒவ்வொரு உயிர்லயுமே ஜீவன் இருக்கிறத நம்புது. அதாவது சமணம் வந்து எல்லா உயிர்லயுமே வந்து ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமணம் நம்புது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வேற்றுமைகள். அடுத்து பௌத்த மாநாடுகள் எங்கெங்கள் நடந்தது அப்படின்றத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெட், டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்டி இதெல்லாம் இந்த மாதிரி பொருத்துகளை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து ராஜபுரத்துல நடக்குது, ரெண்டாவது மாநாடு வைஷாலில நடக்குது, மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது மாநாடு காஷ்மீர்ல நடக்குது. தமிழ்நாட்டுல பௌத்தத்துடைய செல்வாக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பாக்கலாம். சமணத்துக்கு மிகவும் பிற்பட்டுதான் தமிழகத்துல பௌத்தம் வருது. சங்க காலத்துக்கு அப்புறமா ஏற்றப்பட்ட இரட்டை காப்பியங்கள்ல ஒன்றான மணிமேகலை வந்து பௌத்தத்தை பத்தி சொல்லுது. பௌத்த இலக்கியம் வந்து மணிமேகலை. புத்தருடைய சிலை இது, இந்த பிக்சர் நாகப்பட்டினத்துல இந்த புத்தருடைய சிலை இருக்கு. அடுத்து மணிமேகலை வந்து காஞ்சிபுரத்தை பத்தி விரிவா சொல்லியிருக்கு. மணிமேகலை நூல்ல வந்து காஞ்சிபுரம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையம், பௌத்த தர்கவியல் அறிஞரான
சிங்கநாதர் வந்து காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு. அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய மிகப்பெரிய அறிஞர் தர்மபாலர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். கிபி 7வது நூற்றாண்டுல யுவாங்ஷுவாங் வந்து காஞ்சிக்கு வருகை வந்திருக்காரு. ஏன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் யுவாங்ஷுவாங் சீனால பிறந்து இந்தியாவுக்கு வந்து பௌத்தத்தை கத்துக்கிறதுக்காக வராரு. நாலந்தா யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. இருந்தா கூட காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துல கடிகைகள் இருக்கு இல்லையா, கல்வி மையங்கள், அதிலேயே வந்து அவர் படிச்சிருக்காரு. அவர் வந்து சொல்றது என்னன்னா, 100 அடி உயரம் இருக்கிற ஒரு ஸ்தூபியை நான் வந்து காஞ்சிபுரத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவாங்ஷுவாங் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்தூபி வந்து அசோகரால கட்டப்பட்டது. இந்த பிக்சர்ல காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பல்லூர்ல புத்தர் சிலை இருக்கு, அத பிக்சர் தான் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து ஜாதக கதைகளை பத்தி பார்த்தோம். புத்தர் பத்தி வந்து ஜாதக கதைகள் வந்து சொல்லுது. இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதை கொடுத்திருக்காங்க, அத கதையை பார்த்துடலாம். ஜாதக கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். புத்தர் வந்து முந்தைய பிறவிகள்ல மனிதராகவும் விலங்காகவும் இருந்தது குறித்த கதைகள் தான் இந்த ஜாதக கதைகள். மரங்கொத்தி பறவையும் சிங்கமும் இந்த ஜாதக கதையை பார்த்திடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள், அதாவது ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடி, சிங்கமும் ஒரு மரங்கொத்தி பறவையும் ஒரு காட்டுல வசிக்குது. ஒரு நாள் வந்து சிங்கம் ஒரு காட்டு எருமையை வந்து வேட்டையாடி சாப்பிடுது. அப்போ அந்த காட்டு எருமையுடைய, அதாவது எலும்பு, தன்னுடைய அந்த சிங்கத்துடைய தொண்டைக்குள்ள போய் சிக்கிக்குது. அதனால எதுவுமே செய்ய முடியல, அடுத்த ஃபுட்டு அதனால எடுத்துக்க முடியல, எந்த ஃபுட்டும் உள்ள போக முடியல, வழியில கஷ்டப்படுது. அப்போ மரம் கொத்தி பறவைன்னு சொல்லுது, நான் வந்து உனக்கு அதை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்குது. என்ன அப்படின்னா, என்ன நீ வந்து சாப்பிட கூடாது, நான் வந்து உன்னோட தொண்டையில இருக்கிற அந்த எலும்பை நான் எடுத்துடுறேன், என்ன நீ வந்து விழுங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்குது. சரின்னு சொல்லிட்டு சிங்கமும் சொல்லுது, அந்த மரம் கொத்தி பறவை வந்து அந்த தொண்டையில சிக்கிட்டு இருந்து அந்த எலும்பை வெளியில எடுத்துடுது. எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஹாப்பியா வெளியில போயிடுது, நன்றி சொல்லுது சிங்கமும். இன்னொரு நாள் என்ன பண்ணுது, சிங்கம் வந்து ஒரு காட்டெருமை வந்து கொன்னு வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. அப்போ இந்த மரம் கொத்தி பறவை என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏற்கனவே அந்த சிங்கத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்போ என்ன சொல்லுதுன்னா, சிங்கம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே என்கிட்ட வந்து நீ தப்பிச்சு போயிட்டு மறுபடியும் வந்து எந்த தைரியத்திலயும் என்கிட்ட வந்து நீ ஃபுட்ட கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. அப்போ இதுக்கு புரியல மரங்கொத்தி பறவைக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்ப சொல்லுது, நான் வந்து என்னுடைய தொண்டையில மாட்டிட்டு இருந்து அந்த எலும்பை எடுக்கும் பொழுது நான் அதை சாப்பிட்டுருக்கணும், நான் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் வந்து மரங்கொத்தி பறவை நினைக்குது, நம்ம உதவி செய்யறத கூட யாருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் உதவி செய்யணும், மனிதாபிமானமே இல்லாதவங்களாம் உதவி செய்யவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு பறந்து போயிடுது மரம் கொத்தி பறவை. இது வந்து ஜாதக கதைகள்ல இருக்கிற ஒரு சின்ன கான்செப்டை இங்க கதையா கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருது. அதே மாதிரி உலகத்துல மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற நாடுகள்ல கிமு 6வது நூற்றாண்டுல எந்தெந்த சமயம் எந்தெந்த ஊர்ல இருந்துச்சு அப்படிங்கறது, கன்ஃபியூசியஸ் இவர் வந்து சீனால கன்ஃபியூசியஸ் சமயத்தை பரப்புறாரு. அதே மாதிரி ஜொராஸ்டர் வந்து பாரசாகத்துல ஜொராஸ்டீரியம் சமயத்தை பரப்பினவங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. நாளைக்கு வேற ஒரு புது லெசன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.